காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படம் எப்படிங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர ஆக்ஷனு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர ட்விஸ்டாகவே கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட்டை வச்சு எண்ட் பண்ணிடுறாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வராரு, எல்லாத்தையும் போராட்டி போட்டு அடிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு லிமிட்டில் வச்சு என்னடா அப்படின்ற லெவலுக்கு ஆகிடுது. அப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ரிவீல் ஸ்டோரி கொடுக்குறாங்க. அந்த ரிவீல் ஸ்டோரியில் தான் யார் என்னென்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிக்கிற வரையும் ரொம்ப பொறுமை வேணும். முத்தையா சாரோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்து சாயலும் கிராமத்து பாங்கும், ஒவ்வொரு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வர ஒரு முரட்டு பீஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முரட்டு பீஸாக தான் இந்த படத்தில் ஆரியா இருக்கார். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சரியான முரடன்களாக இருப்பாங்க, வில்லன்கள் எல்லாருங்குமே அவங்கள எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஹீரோ பயங்கர முரடனாக இருக்கிறது தான் இவரோட எல்லா படங்கள்லையுமே இருக்கிற ஒரு விஷயம். அதில் இந்த படத்தில் என்ன புதுசாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீமுக்கான ஒரு ஒற்றுமையை நிறையவே காட்டியிருந்தார் இந்த படத்தில். அதே மாதிரியே வந்து மனுஷங்க வந்து மார்க்கத்தில் கன்வெர்ட் ஆகிருக்கலாம், நாங்கள் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லியிருந்தார். அப்புறமே படம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைட்ஸ் எல்லாம் மட்டும்தான் பயங்கர ஓவராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டிமெண்டலுக்கான நடந்த விஷயங்களை மட்டும் வச்சு படத்தை அந்த கதையோட சாயல்லையே கொண்டு போயிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபைட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ஓவராகவும் இருந்தது தான் படத்தோட மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னா, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கோபத்துலேயும் கொடூரத்துலேயும் பயங்கரமாக காட்டியிருந்தாங்களே தவிர, மற்றபடி படத்தோட சாயல் போகிறதுல அந்த கோம் கொடுறம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஒரு ரிவேஞ்ச் ஸ்டோரி அப்படின்றதுனால இவங்க எவ்வளோ பேர வேணாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஹீரோவோட இன்ட்ரோ ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜெயிலையும் போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா என்கவுண்டர் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. பட் இவர் ஒரு புது விதமாக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்ததும், கொஞ்சம் எல்லாமே வந்து எக்ஸாக்ரேட் பண்ணியிருந்ததுனால ஏற்றுக்க முடியாமல் இருந்தது தான் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் எல்லோரும் எந்திரிச்சு போகாமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருந்திருக்கும். அந்தளவுக்கு படம் இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் அதை ஈடுகட்டுற விதமாக ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தது இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். நன்றி வியூவர்ஸ், உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன்.